வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க? ஆ சார், ஃபைன். சின்ன வயசுல சிறந்த தொழிலதிபருக்கான விருது வாங்கியிருக்கீங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ கோயம்புத்தூர் மார்க்கெட்ல மூட்டை தூக்குற தொழிலாளிங்க இருக்காங்க, இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அவங்க முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்கு. அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, கஷ்டப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கு புத்திசாலித்தனம் வேணும். அது என்கிட்ட நிறைய பேருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ அது கிடைச்ச பாராட்டும் விருந்து தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ தான் ரீசெண்டாக, ஒரு 5 days ஆச்சு. உங்கள் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமா சார்? யா ஷோர். ஜோதி, ஜோதிமா, இது வந்துட்டேங்க. இவங்க தான் என் மனைவி ஜோதி. நல்லா கும்மன் இருக்காங்களே, கொடுத்து வச்ச வேண்டாம். என்ன கண்ணாலே மேயறோம் மேடம்? உங்க கணவர் சிறந்த தொழிலதிபருக்கான விருது வாங்கியிருக்காரு, அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க? ஐயோ, அதை பற்றி நான் என்ன நினைக்கிறது? அவங்க உழைப்புக்கு கிடைச்ச விருது தான் அது. அதை நினைச்சு அவரோட மனைவியா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி மேடம், நான் போயிட்டு வரேன். காஃபி சாப்பிட்டு போங்களே. டீ காஃபி சாப்பிட்ற பழக்கம் இல்லை மேடம், நான் கிளம்புறேன் மேடம். ஜோதி, என்னடா மாச்சி? வாட 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 வாட, செல்லப்பட்டி செல்லப்பட்டி, வா 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 வா, வாடா 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 வாடா, வா வா வா, உட்காரு 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 உட்காரு. என்னடா ஆச்சு? ஏன் உடம்புலாம் வேர்க்குது? ஏன், இது உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? ஆ ஆ, என்னாச்சு, என்னடா ஆச்சு? ஆமா, வந்திருந்தவன் என்ன விட அழகா இருக்கான்ல. காபி சாப்பிட்டு போங்கிற அவன் கேட்டானா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? நீங்க தானே கூப்பிட்டீங்க. நான் கூப்பிட்டா நீ வந்துருவியா? நாளைக்கு அவன் கூப்பிட்டா பின்னாடியே போயிருவியா? சொல்லுடி சொல்லுடி. ஐயோ, எப்படி பண்ற? ஐயோ 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 ஐயோ, இப்படி என்ன பண்ணச்சிருடி? ஐயோ, ஏண்டி இப்படி என்ன பண்ற? என்ன என்ன இப்படி பண்ற? நான் சைக்கோன்னு உங்க அப்பாட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டியா? சொல்றா. சாரிமா 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 சாரிடா தங்க. என்ன சொல்லும், கோச்சிக்கிட்டியா? குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பெட்டு பெட்டுக்கு மேலே நீ. மாமா போயிட்டு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு வரேன், சரியா? என்னங்க அது வந்து? வந்து மூணாவது டே, மூணு நாள் டேட்டு. என்னது, மூணு நாள் டேட்னா? சாப்பிட்றது இல்லையா, குளிக்கிறது இல்லையா, இல்ல தூங்குறதா இல்லையா? போயிட்டு ரெடி ஆயிரு, மாமா ஒரு கட்டிங் போட்டு வரேன். எழுந்துரு, போப்போ, போடி போ. இங்க பாரு, ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்.
ஐயோ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, பிளாக் டிரஸ் செம்ம செக்ஸியா இருக்க செல்லம், உனக்குனே தச்ச மாதிரி இருக்கடா செல்லம். இந்த மாதிரி செக்ஸியா டிரஸ் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். ஐயோ அழகடி நீ, ஐயோ இந்த மாதிரி டிரஸ் போட்டு பழக்கம் இல்ல. என்னடி சொல்ற, என்னடி தங்க சொல்ற, ஃபர்ஸ்ட் நைட் என்ன பழகிட்டா வந்த சொல்லு 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 சொல்லி தங்கம் சொல்லு சொல்லு. ஐயோ ஐயோ எவ்வளோ அழகா இருக்கு, ஏன் என்ன அப்படி பண்ற சொல்லு. மாமா குடும்பத்தா கூட குடு 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 குடுறா, நான் கொடுக்கவா? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேமா, மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காருப்பா. அவருக்கு என்ன? உன்னை எப்படிமா பாத்துக்கறாரு? ரொம்ப நல்லா பாத்துக்கறாருப்பா. ஆபீஸ் போயிட்டாராமா? ஆமாப்பா. மாப்பிள்ளை ரொம்ப கேட்டதா சொல்லுமா? அப்புறம் ஜோதி யார்கிட்ட பேசிட்டீங்க? அப்பா கிட்ட தாங்க பேசிட்டு இருந்தீங்க. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களா? அப்பாட்ட பேசிட்டு இருந்தீங்க? அப்பான்னு சேவ் பண்ணா நான் தப்பா நினைக்க மாதிரி நினைச்சிட்டீங்களா? அப்பா யாருக்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அப்பா கிட்ட. அப்பா கிட்டயா? உன் பாய் ஃப்ரெண்ட் தானே பேசுனீங்க? இல்ல. என்ன சொன்ன? நான் இல்லாத போது அவனை வீட்டுக்கு வர சொன்னீங்களா? சொல்லுங்க, அது எப்படி? என்ன தவிர ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளையும் உனக்கு பிடிக்குது? சொல்லுங்க. அப்பா கிட்ட தாங்க பேசி. அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருந்தீங்களா? சரி 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 சரி, உள்ளே வாங்க. நீங்கள் அது உள்ளே உட்காந்தியா பேசிருக்கலாமே. எது சொன்னாலும் நம்பின்னு நினச்சிங்களா? ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாமா, ஆஃபீஸ்க்கு வந்தேன். உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கூப்பிட்டேன். மாப்பிள்ள இப்போ தான் ஜோதி என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஓ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டா சொன்னா. அப்படியா? சரி 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 சரிம்மா, உடம்பு பார்த்து மாமா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஜோதி என்ன பண்றீங்க? வாசனை தூக்குது. என்ன சோப் போட்டீங்க? லக்ஷா சந்திரிக்காவா? வா 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 வா. எக்ஸ்போஸை பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கும் போல இருக்கு. முன்னாடியே ஏதோ அனுபவமா? நல்ல மூடா இருக்கு. வா 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 வா. மாமாவுக்கு மூடா இருக்கு. வா 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 வா. காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணு. ஏய் ஜோதி, மாமாவுக்கு மூடா இருக்கு, வா. ப்ளீஸ் என்ன விடுங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது. ஏய் அது தாண்டி மாமா மசாஜ் பண்றேன். வா 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 வா. ப்ளீஸ் விடுங்க. ஏய் ப்ளீஸ். ஏய் ப்ளீஸ் என்ன விடுங்க. ஏய் சத்தம் போடாத, எவ்வளவு நாள் வேணாங்க, டயர்டா இருக்கு. மாமா மசாஜ் பண்ணுறதில்ல, எல்லா டயர்டும் போயிடும். இல்லையா போகணும் மாமா, ஒரு படத்தை காமிக்கிறேன். இப்படி இருக்கலாமா? வெக்கப்படாமல் பாருடி. ப்ளீஸ் வெயிட்டாங்க, விட்டுருங்க. ப்ளீஸ் வெயிட்டாங்க, வெயிட்டுங்க. எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களாடி? மாமா ஒரு கட்டிங் போட்டு வந்துடுறேன், ரெடி அதில் அடுத்த ரவுண்டுக்கு. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, வசதி இல்லாத குடும்பத்தில் பிறந்தது என்னோட தப்பா. கேவலம் வசதிக்காகவும் நல்லா சம்பாதிக்கிறான் அப்படிங்கிறதுக்காகவும்
அவனை பத்தி எதுவுமே விசாரிக்காம ஒரு பணக்கார சைக்கோ கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டீங்களேப்பா. கடமை முடிஞ்சு போச்சுன்னு தள்ளி விட்டுட்டீங்க. பொண்டாட்டிய நல்ல விதமா பாத்துக்கிறதும் அவளை நல்ல விதமா வச்சுக்கிறதும் அவன் கூலி வேலை செஞ்சாலும் அவன் குடும்பம் சந்தோஷமா தான் போகும். ஆனா வெளியில இருந்து பார்க்கும்போது நான் வசதியா இருக்கிறனே தவிர ஒவ்வொரு நாளும் படுக்கையில நெருஞ்சு முள்ளு போட்டு அதுல தூங்குற மாதிரியே என் மனசெல்லாம் குத்துதுப்பா. அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா கேவலம் மனுஷ ஜென்மத்துல மட்டும் பொறுக்கவே கூடாது. அதுவும் பொண்ணா நாய் நரி காக்கா இதெல்லாம் கிடைக்கிறத சாப்பிட்டு அந்த நாளை சந்தோஷமா கழிக்குது. ஆனா ஒரு நாளும் நான் சந்தோஷமா இல்லப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா.